வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்தி சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆலன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் குழம்பு செய்ய ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொறு கொறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் குழம்போட கூடுதல் சுவைக்காக 10 சின்ன வெங்காயம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேஸ்ட்டும் இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம சிக்கன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 2 மராட்டி முக்கு, 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா செவந்து வந்ததும் 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நம்மளுக்கு 3/4 பாகம் அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்க்கறது முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வதங்க விடலாம். ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இந்த சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் நம்ம வதங்க விடலாம். மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல. சிக்கனில் இருக்க தண்ணியே நல்லா சேர்ந்து வருது பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் எடுத்த அதே ஸ்பூன்லேயே 4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் காரம் இந்த அளவுக்கு போதும். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சோம்பு, சீரக பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்சி அலசின தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றதா இருந்தால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு தான் செய்கிறேன், அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். நமக்கு கொதிச்சுட்டு வரும்பொழுது குழம்பு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நடுவில் நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் எல்லாமே சரியாக வெந்து வரும். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது. சிக்கனுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்க்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.